இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மருந்து பொருள் கருவேல். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கருவேல மரம் ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படிங்கிற பழமொழி கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த கருவேல மரப்பட்டை தான் இன்றைக்கி நம்ம மருந்து பொருளாக இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம். பொதுவாக கருவேல மரத்தில் எந்தெந்த பாகங்கள் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய இலை கொழுந்து மருந்தாக வந்து பயன்படும், கருவேல மரத்தோட பட்டை மருந்தாக பயன்படும், கருவேல மரத்தோட பிசின் மருந்தாக பயன்படும், கருவேல மரத்தோட வேர்பகுதியும் மருந்தாக வந்து பயன்படும். இப்போ இலை கொழுந்து எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்கள் வரக்கூடிய சிவப்பை நீக்குவதற்கு கருவேல மரத்தோட இலை கொழுந்து வந்து பயன்படும். இலை கொழுந்தை பாலில் அரைச்சி ஒரு மண் அகலில் அந்த அடை போல் அந்த இலை விழுத அரைச்சதை அப்பிட்டு லேசாக அதை வெதுப்பி அதை பொறுக்கிற சூட்டு இருக்கும்போது கண்ணில் வந்து நம்ம பத்து போட்டு வந்தால், இமைகளில் பத்து போட்டு வந்தால் கண்ணில் இருக்கக்கூடிய சிவப்பு மாறும். சில பேருக்கு இயல்பாகவே கண் சிவந்தே இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை மாற்றுவதற்கு கருவேல மரத்தோட இலை கொழுந்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும். இது எந்த வகையில் நம்ம பயன்படுத்தினாலும், பட்டையை வந்து பொடித்து பல் தேய்க்கிறதுக்கு எந்த வகையாக நம்ம வந்து பயன்படுத்தினாலும், அது வந்து பல் சார்ந்த அனைத்து நோய்களையுமே தீர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஈறுகளை உறுதிப்படுத்தும், பற்களை பலப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த காலத்தில் நம்ம தேய்ச்ச குச்சி இந்த கருவேலங்குச்சி தான், கருவேலங்குச்சியை தான் வந்து நம்ம பல் தேய்க்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவோம். இந்த பட்டையை வந்து பல் பொடியாக வந்து பயன்படுத்துவோம். பட்டையை நல்லா கருக்கி பவுடர் பண்ணி அதை வந்து பல் தேய்க்கிறதுக்கு வந்து பயன்படுத்தலாம். வயதானவர்கள் கூட எலும்பை கடித்து மெல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக அந்த காலத்தில் திகழ்ந்தது காரணம் பற்பொடிகளை பயன்படுத்துகிறது தான். அந்த அளவுக்கு பற்களை பாதுகாப்பது அப்படின்னா அது கருவேலம்பட்டையாக தான் இருக்க முடியும். கருவேலம்பட்டையை பல் பொடியாக எப்படி தயார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேலம்பட்டை ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கடுக்காய் ஒரு 10 கிராம் அளவு எடுத்துக்கலாம், மாசிக்காய் அது ஒரு 10 கிராம் அளவு எடுத்துக்கலாம், கிராம்பு ஒரு 1-2 எடுத்துக்கலாம், இதே மாதிரி மிளகு ஒரு 3-4 எடுத்துக்கலாம், இந்து உப்புன்னு சொல்லக்கூடிய பாறை உப்பு ஒரு பிஞ்ச் எடுத்துக்கலாம். இதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் பல்படியாக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா, ஈறு சார்ந்த பல் சார்ந்த அனைத்து நோய்களுமே வராமல் தடுக்கப்படும். ஏதாவது பிரச்சனை இருந்தால், ஈறுகளில் இரத்த கசிவு இருக்குது, இல்லை பல் ஆடுது அப்படின்னா கூட அதற்கு கூட இந்த பற்படியை வந்து பயன்படுத்திக்கலாம். பல்களை இறுகச் செய்யக்கூடிய தன்மை வாய்ந்தது, அந்த ஈறுகளை உறுதிப்படுத்தி பல் ஆட்டத்தை நிறுத்தக்கூடிய தன்மையும் இந்த தூர்ப்பு சத்து மிகுந்த இந்த கருவேலம்பட்டையாக இருக்கட்டும், அதனுடைய சுவையும் நல்ல ஒரு துவர்ப்பாக இருக்கும். கடுக்காய் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கடுக்காய் வந்து மிகுதியான துவர்ப்புடையது. அதே போல் மாசிக்காய் அதுவும் நல்ல துவர்ப்பை தரக்கூடியது. கிராம்பு பல்வியாதிகள் வராமல் தடுக்கக்கூடிய அனைத்து மூலக்கூறுகளையும் பெற்ற கிராம்பு. அப்புறம் நம்ம சேர்க்கக்கூடிய உப்பு, மிளகு, இது எல்லாமே பற்களிலிருந்து புழு ஏற்படாமல் அந்த சொத்தை ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்கும். பல் சுத்தமாவதற்கும் முக்கியமான ஒரு மருந்து கலவையாகவே அந்த பல்பொடி இருக்கும். இது வந்து உள்ளே சாப்பிட்ற பொருள் தான். இப்போ நான் சொன்ன இதில் சேர்ந்திருக்க பொருள் எல்லாமே உள்ளே நமக்கு தெரியாமல் முழுங்கிட்டால் கூட எந்த பிரச்சனையும் வராது. நம்ம பற்பசி அப்படி இல்லை, அதில் எல்லா பொருட்களும் இருக்குன்றாங்க, நிக்கோட்டின் இருக்குன்றாங்க, பலவிதமான தகவல்கள் வந்து நம்ம பார்க்குறோம். ஆக நம்ம பாரம்பரிய பல்பொடியாக இந்த கருவேலம்பட்டையை வந்து பயன்படுத்தினா எந்த பிரச்சனையுமே வராது. கருவேலம்பட்டையில் இருக்கக்கூடிய தோற்பு செய்கை பல்வேறு வியாதிகளுக்கு மருந்தாகவும் பயன்படும். இன்றைக்கி வந்து நம்ம புண்ணை கழுவுறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இயற்கையாகவே புண்ணாற்றும் தன்மை இந்த தோற்பு சுவைக்கு இருக்கிறதுங்கிறனால இதெல்லாம் நம்ம வந்து புண்ணாற்றுவதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தும். அந்த வகையில் கருவேலம்பட்டையும் மிக தோற்பானது. அது புண்ணாற்றும் செய்கையும் இதே மாதிரி அதிக உதிரப்போக்கு கழிச்சல் இதெல்லாம் நிறுத்தக்கூடிய தன்மையும் இந்த கருவேலம்பட்டை கஷாயத்துக்குண்டு அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அதே மாதிரி கருவேல மரத்தோட பிசின் அதுவும் நல்ல உடல் சூட்டை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. சும்மா ஒரு பிசின் எடுத்து வாயில் போட்டு அந்த சாரத்தை மட்டும் முழுங்கிட்டு வந்தீங்கனாலே வரட்டிருமல் வந்து குணமாகும். கருவேல மிஷினை தனியாக எடுத்தாங்கனாலே உங்களுக்கு உடல் சூடு குறையிறதுனால விந்தணுக்களோட முட்டிலிட்டு கூட்டுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறத சித்தர் நூல்களில் பதிவு செஞ்சுருக்காங்க. கருவேல மரத்தோட வேர்பட்டையும் நமக்கு மருந்தாகுது, அதுவும் பல வகையான புண்களை ஆற்றக்கூடிய மருந்து வகைகளில் சேருது, கழிச்சல் இருக்கக்கூடிய மருந்து வகைகளில் சேருது.